எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். நான் ஒரு எம்பிக்களை பெற்று வருவதற்கான தேர்தல் அதுவும் இன்னும் 17 மாதங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் கோவில்பட்டியில ஒரு மாநாட்டில் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது உற்சாகத்தை பார்க்கும் பொழுது தமிழக அரசுல நிச்சயமாக ஏதோ ஒரு கோளாறு இருப்பது போல் தெரிகிறது. டார்கெட் வைத்து கல்லா கட்டுவதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய அமைச்சர், அதாவது சரியா கணக்கு வச்சு அந்த கணக்கை ஒரு ஒரு மாசமும் கச்சிதமா மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட சாராயம் ஓடுகின்ற ஒரு மாநிலமாக மாற்றி எங்கே பார்த்தாலும் கூட குடி 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 என்று சொல்லும் அளவுக்கு பெண்கள் இந்த மாநிலத்தை வெறுக்கும் அளவுக்கு இந்த மாநிலம் இப்பொழுது குடியிலே மூழ்கி இருக்கிறது. ஆனா திமுகவினுடைய மேடையில இன்னைக்கு அமைச்சர்கள் பேசுவது எல்லாம் பார்க்கும் பொழுது சமூக நீதி எங்கே இருக்கிறது? சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசுறார், ஏமா நீ கவுன்சிலர் தானே, நீ எஸ்சி தானே, இதையெல்லாம் இந்தியால எங்கேயும் யாரும் பேச மாட்டார், திமுகவினுடைய மேடையில் மட்டும்தான் ஒரு ஜாதியினுடைய பெயரை சொல்லி ஒரு கவுன்சிலரை அடையாளப்படுத்துவது திமுகவினுடைய மேடையில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட திராவிட மாடல் அரசு எப்படி 16 மாத காலமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. கரண்ட் பில் உயர்வு, பால் விலை உயர்வு, ஒரு ஒரு குடும்பமும் கூட 3,500 ரூபாயிற்கு மேல கப்பம் கட்டியதை போல வெள்ளைக்கார அரசு போல் நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் ஜனநாயகம் என்கின்ற பெயருக்காக, ஓட்டு போட்டிருக்கின்றோம் என்கின்ற தூரதிருஷ்டத்திற்காக, நீங்கள் முதலமைச்சராக இருக்கின்றீர்களே என்கின்ற கோபத்தோ 3,500 ரூபாய் இன்னைக்கு பெண்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை. நம்முடைய மகளிர்கள் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடையே இருக்கு, அதை மூடுங்கன்னு தான் கேட்கறாங்க, வேற எதுவும் கேட்கல, அவங்க எதுவுமே கேட்கல. வீதி வீதிக்கு தெரு தெருவுக்கு கோவிலை விடவில்லை, பள்ளிக்கூடத்தை விடவில்லை, எங்கே பார்த்தாலும் கூட 2 அரசு அதிகாரிகள் எங்க பார்த்தாலும் அளந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க ஐயா அளக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லைண்ணே பள்ளிக்கூடத்துல இருந்து 100 மீட்டருக்கு டாஸ்மாக் தரக்கூடாது, அதான் 100 மீட்டர் எங்க முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் கூட கையில் ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு கோவில் இருந்து 100 மீட்டர் எங்க முடியுது, பள்ளிக்கூடத்திலிருந்து 100 மீட்டர் எங்க முடியுது, எங்கே அடுத்த டாஸ்மாக திறக்கலாம், எங்கே இருந்து திமுகவினுடைய முக்கியமான புள்ளிகள் நடத்தக்கூடிய சாராய ஆலையில் இருந்து அதிகமாக வாங்கி எந்த டாஸ்மாக கொடுக்கலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதே முதலமைச்சராக பெரும்பாலான மக்கள் ஆரஞ்சு கலர் பாக்கெட் வாங்குறாங்க. ஏறும் பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளா போய் கேள்வி கேட்கும், எதுக்கு ஏன் பால் ரேட் ஏத்துனீங்க, என்ன பண்றது, மத்திய அரசு ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க அதனால ஏத்திட்டு. எங்கயா மத்திய அரசு பாலுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்குன்னா வாய்க்கோளார் அமைச்சர், ஆமா சரிதான் தப்பு நடந்துருச்சு, எதுக்கு ஏன் கரண்ட் கர சார்ஜ் ஏத்துனீங்க, மத்திய அரசு ஏத்த சொன்னாங்க ஏத்துறேன். எந்த மத்திய அரசு சொல்லுச்சு, திமுகவுக்கு மட்டும் மத்திய அரசு கடல்ல தனியா எங்கேயாச்சும் உட்கார்ந்துருக்கா? இந்தியாவில் எந்த மாநில அரசுமே கரண்ட் பில்லை ஏற்றலை இந்த நேரத்தில், நீங்கள் மட்டும் கரண்ட் பில்லை ஏற்றிட்டு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு சொல்லிச்சு ஏற்றணும். லெட்டர் காமி மத்திய அரசு ஃபோன் போட்டு சொல்லிச்சா, தந்தி அடித்தாங்களா, இல்லை வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்களா, யாரோ ஒருத்தர் காமிப்பான், அதையெல்லாம் நீ கேட்கணும், அதையே நீ கேட்குறேன். எதுக்கு என் சொத்து வரி உயர்த்தினீங்க, மத்திய அரசு சொல்லிச்சு உயர்த்தணும், எல்லாமே மத்திய அரசு சொல்லி நீ செய்யணும்னா நீ எதுக்கு இருக்க, வீட்டுக்கு போ, நாங்கள் பார்த்துக்கிறோம். மரப்பாலத்தை கட்டியிருக்கோம், பட்டத்திலவரசர் திறந்து வைக்கும் பொழுதே எனக்கு தெரியும் அது 10 நாளைக்கு மேல தாங்காது. பட்டத்திலவரசரை கூட்டிட்டு வந்து ஆரவாரமாக ஆடம்பரமாக திறந்து வச்சாலே என்ன கைராசி, அப்படி படத்தை பார்க்கறமல்ல, நடிக்கிற படத்தை பார்க்கறமல்ல, எங்கேயா எங்கேயா பாலத்தை காணானா, அண்ணே சைக்ளோன் வரும் பொழுதே போயிருச்சுங்க, 1,20,00,000 ரூபாய் காணும். இப்ப போய் பாத்தீங்கன்னா 4 ஆணி 4 ரீப்பர் இருக்கு. ஒரு பாலம் கட்டுறனு 1,20,00,000 ரூபாய் கணக்கு காட்டியிருக்க, அந்த பாலம் ஒரு மலைக்கு நிக்க பாருங்க, எப்படி ரோடு போட்டா பிச்சுக்கிட்டு வருது, பாலம் வந்து காத்துல பறக்குது, இதெல்லாம் திராவிட மாடல் அரசனுடைய மற்றும் ஒரு சாதனையாக இருக்குது. தொடர்ச்சியாக திமுக மேடையில நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் பெண்களை மதிக்க தெரியாத ஒரு கட்சியாக திமுக மாறியிருக்கு. முதலமைச்சருக்கு இன்னொரு வேலை,
இந்த படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுப்பார். இந்த படம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்ததுனா ஆபீஸ் போவார். அதுக்கெல்லாம் கழிச்சு கொஞ்சம் நேரம் இருந்ததுனா வேலை பார்ப்பார். இப்ப சமீபத்துல அவர் பார்த்த படம் எல்லாம் நான் சொல்றேன், நீங்க கேளுங்களேன், நல்லா இருக்கும். சென்னையில அவனுக்கு மெட்ராஸ் அங்க வந்து இந்த கண்ணை திறக்க முடியாது அந்த கண்ணை திறக்க முடியாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு. மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்கான், எல்லாருக்கும் மெட்ராஸ் நிறைய பேர் எல்லாருக்கும், எனக்கும் வந்து போய்விட்டது. மருத்துவத்துறை அமைச்சரோடு முதலமைச்சர் வாக்கிங் போறார். நீங்களா இருந்தா என்ன கேட்பீங்க, ஏனே நிறைய பேருக்கு மெட்ராஸ் வருதா பரவாயில்லையானே, மருந்தெல்லாம் ஸ்டாக் இருக்கா, எல்லாத்துக்கும் சரியா எல்லாம் பண்றீங்களான்னு. முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அண்ணே கழகத் தலைவன் படம் பார்த்தீங்களா, படம் எப்படின்னு இருந்துச்சு. ஒரு முதலமைச்சர் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, ஆனா முதலமைச்சருடைய கூட போற டீம் இந்த வீடியோவை மட்டும் சன் டிவியில போடுறோம், இந்த வீடியோவை மட்டும் தான், வேற எதுவும் போடுறோம், இந்த வீடியோவை மட்டும். இதை பார்த்து அப்படியே வைரல் ஆகுமா, மக்கள் வந்து ஐயோ நம்ம முதலமைச்சர் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருன்னு சொல்லுவாங்க. செருப்பு மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பறக்கும். அவன் மெட்ராஸை வந்து கண்ணை துறக்க முடியாத சாப்பிட முடியாத சென்னையில சுத்திக்கிட்டு இருக்கு. காலங்காத்தால முதலமைச்சருக்கு இருக்கிற பிரச்சனை அன்னைக்கு கழகத்தில் அவனை பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய அண்ணன் முகத்தை நீங்க பார்க்கணும், அது நல்லா இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக அவர் வேற அப்படியே மென்னு முழுகினார். ஆனா பார்த்தனே நல்லா இருக்கேன். ஏங்க பஸ்ல டிக்கெட் விற்கிற மாதிரி தியேட்டருக்கு வெளியே டிக்கெட்டா விற்கிறான் திமுக காரங்கெல்லாம் பிடிச்சு பிடிச்சு அந்த படத்தை பார்க்க வைக்கிறான். நான் சொன்னேன் அண்ணே அந்த படத்தை போய் நிறைய பேர் பார்க்க பார்க்க பிஜேபிக்கு ஓட்டு வருன்னு எல்லாம் போய் பார்க்கப்படுற. அதாவது இந்த சோப்பு சீப்பெல்லாம் விற்பாங்க சொல்லு, நான் முதலமைச்சருக்கு தெரியாம கேட்கிறேன், அந்த ஒரு மனுஷனை ப்ரமோட் பண்றதுக்கு பட்டத்திலவரசர் டிசம்பர்ல தான் அமைச்சராக்குறாங்களா, இன்னொரு பத்து நாள் அமைச்சர் ஆக்குறேன்னா தயவு செஞ்சு ஆக்கிட்டு போய் தொலைங்கய்யா. அவர் அமைச்சர் ஆக்குறதுக்காக நீங்க கொடுக்குற பில்டப் இருக்கு, படம் படமா எடுத்து அந்த படத்தை வேற யாரையும் பார்க்க விடாம எல்லா தியேட்டர்லயும் அந்த படத்தை போட்டு அந்த படத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு வேற பண்ணி மக்கள் பிரதிநிதிகள் மேயர்லாம் ஓடுது. எங்கம்மா ஓடுறீங்கன்னா முதல் நாள் ஷோ பார்க்க போறேன் நௌரியாங்கிறாங்க. திமுக மக்கள் பிரதிநிதிகள் முதல் நாள் இந்த படத்தை போய் எந்த தியேட்டர்ல பார்க்கலான்னு நீங்க காட்டுற ஆர்வத்தை ஒரு நாள் மக்களுக்கு காமிச்சீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் குறையும், எவ்வளவு பிரச்சனைகள். கோயிலுக்கு போறாங்க, அதான் நான் சேர்ப்பா பண்ணுக்கு சொல்ல நினைக்கிறேன்னா உண்மையாலுமே நீங்க ஆன்மீகத்தை நம்புறீங்கன்னா ஒரு கடினமான வார்த்தைய பயன்படுத்த கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு மரபும் இருக்கு. தமிழ்நாட்டுல இந்து அறநிலையத்துறை கோயில் நடத்துறேன், ஒரு கோயிலுக்குள்ள போய் கோயிலோட லட்சணத்தை பார்க்கணும். ஆறு கால பூஜை கிடையாது அந்த கோயிலில், அந்த ஐயர் ஒரு திரி வாங்கினா கூட பத்து கணக்கு எழுதி ஒரு திரி வாங்கணும். அந்த திரியில என்ன ஊத்தணும்னா சிதம்பரம் கோயிலுக்கு போறார். இங்க இருக்கே வந்தீங்கன்னா இந்த கோயில ஆய்வு பார்க்க வந்தேன், நடத்துற கோயில்லையே ஒன்னையும் காணா, நல்லா நடந்துட்டு இருக்கிற கோயிலுக்கு நீங்க எதுக்கு வர்றீங்க, நீங்க கோயில் நல்லா நடத்தி காட்டிட்டு அறநிலைத்துறை கைக்கு வந்த பிறகு விஐபி தர்ஷன் கிடையாது, அனைத்து மனிதர்களும் சமம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவிலும் கூட அனைவருக்கும் மத்தியான உணவு, எல்லா கோயிலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்குது, எல்லா கோயிலும் காலேஜ் நடத்து, இந்த மாதிரி இந்த கோயிலை வைத்தே தமிழகத்தை நடத்தலாம், எக்ஸ்ட்ரா ஃபண்ட் எதுவுமே வேண்டாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்களில் பக்தாதிகள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வளர்ச்சியை கொண்டு வரலாம். ஆனா உங்களுக்கு கோயில் எதுக்கு வேணும், அறநிலைத்துறை அமைச்சர் போற கார் வாங்குறதுக்கு ஒரு கோயில் வேணும். அப்பா வந்து இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர், அதன் பின்பு கீதா ஜீவன் அவர்கள் எம்எல்ஏ இங்கே அமைச்சர் மாவட்ட செயலாளர். இப்ப கீதா ஜீவன் அவருடைய தம்பி, ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் இருந்தா தான் நல்லா இருக்கும், தம்பியும் ஒரு மேயர், மொத்தமா தூத்துக்குடியை குத்தகைக்கு எடுத்து விடலாம் என்று கீதா ஜீவன் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பா, அப்பாக்கு அப்புறம் நானு, தம்பி வரிசையா இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இங்க யாருன்னு, யாரு பெரியாருன்னு, ஆறு பள்ளியில ஆறு மாவட்டத்துல மத்தியான காமராஜர் ஐயா கொண்டு வந்த சத்துணவுல ஆறு இடத்துல தனித்தனியாக நமக்கு தெரிந்தவரை அழுகிய முட்டையை கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு வெட்கம், ஒரு மானம், ஒரு ரோஷம் இருந்திருக்குன்னா
முதல் முறையாக ஒரு குழந்தைக்கு அழுகை முட்டையை கொடுத்த பொழுது எனக்கு வேலையே வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த அமைச்சர் பொறுப்பே வேண்டாம்ப்பா, எங்கெங்கயோ கமிஷன் வாங்கி ஏன் இந்த கெட்ட பொழப்பு நான் வந்திருக்கோம், அடுத்த அழுகிய முட்டை எங்கே வரப்போகுதுன்னு தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அமைச்சரை இங்க வந்து இந்த அமைச்சர் நல்ல பெயரே வைக்கலாம், அழுகிய முட்டை அமைச்சரமே வைக்கலாம். எதுக்கு சமூக நலத்துறை அமைச்சர் அழுகிய முட்டையா கொடுக்கிறார்? நம்ம ஏன் சொல்றோம் நாங்க யாரையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்று? இப்படி சொன்னானாச்சு, கொஞ்சமாச்சு மானரோஷம் வந்து கமிஷன் வாங்காம, அந்த முட்டையை கமிஷன் வாங்காம, முட்டைக்கு 5 காசு 20 காசு வாங்காம ஏழை குழந்தைகளுக்கு தரமான முட்டையை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். நீங்க ஏதாச்சும் பாரதியார் ஐயாக்கு 1-2 பண்ணிருக்கீங்களா ஐயா? எதுவுமே பண்ணல. ஏன்னா பாரதியார் அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், நமக்கு செட் ஆகாது, தூக்கி போடு. அப்படித்தானே பாரதியார் வச்சிருந்தீங்க? பாரதியாருக்கு என்ன மரியாதை திமுக அரசு தமிழகத்துல கொடுத்திருக்கு? எப்ப இவனை நம்பி கல் இறக்குறது, எப்ப பனைமரத்துல ஓலை எல்லாம் எழுக்கிறது, எப்ப பனைமரத்தை வளர்க்கறது? 16 மாசம் ஆச்சு. தயவு செய்து கல்லறக்கு அனுமதி கொடுங்க, டாஸ்மாக மூடுங்க. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் தூத்துக்குடி பகுதியில மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் செழிப்பார். சாமானிய மனிதன் அரசியலுக்கு வருவது பிரச்சனைனா அப்படித்தான் நாங்க அரசியலுக்கு வருவோம், அப்படித்தான் வருவோம். காலங்காலமாக ஒரு குடும்பத்திலிருந்து இவனுக்கு என்ன டெய்லி கேள்வி கேட்கிறான் நினைச்சீங்கன்னா, அப்படித்தான் டெய்லி கேள்வி கேட்போம், அப்படித்தான் கேட்போம். எல்லாத்தையும் கொடுக்கும், அதான பிரச்சனை உங்களுக்கு, அதான பிரச்சனை. சாமானிய மனிதர் அரசியலுக்கு வரக்கூடாது. வந்து அப்பாவை எடுத்து பேசுற, அம்மாவை தவறா பேசுவ, அதான உன் பிரச்சனை. சாமானிய மனிதன் வந்து குடும்பத்தை எழுப்ப, எழுத்துக்க பாத்துக்கலாம். வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப படம் எடுக்கிறதும் நீங்க தான், படத்துல நடிக்கிறதும் நீங்க தான், படத்தை போய் பாக்குறது நீங்க தான், அந்த படத்தை நாங்க எதுக்கு வந்து பார்க்கறோம்? எல்லாம் நமக்கு தான், யாருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது. எந்த கான்ட்ராக்டா இருந்தாலும் மாப்பிள்ள தான் பண்ணணும், மாப்பிளை தவிர ஒருத்தரும் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாம் பிள்ளைக்குட்டி இல்லை, நமக்கு எல்லாம் குழந்தைங்க இல்லை, நம்ம வீட்டுல அடுப்பெல்லாம் எரிய வேண்டாம், நாம யாரும் எந்த வேலையை செய்ய வேண்டாம், நீயே செஞ்சுக்க. எல்லாம் மாப்பிள்ளை தான், மாப்பிளை தாண்டி மிச்சம் இருக்கு. என்னை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது, என் மகனை தாண்டி யாரும் வளரக்கூடாது, என் மகனை தாண்டி பெரிய பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் பண்ண முடியல, இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல. அங்க போய் கை கட்டி நின்று கும்பிட்டு வந்தா மட்டும்தான் தமிழகத்துல எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் கூட உங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். நீ 1 கோடி ரசிகர் வச்சுக்க, நீ 2 கோடி ரசிகர் வச்சுக்க, ஆனா என் பையன் முன்னாடி நீ எல்லாம் சமம் கிடையாது. இதை எந்த நடிகர் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த நடிகருடைய படம் மட்டும்தான் இந்த பொங்கலுக்கு வெளியே வரப்போகுது. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க, அந்த காமெடி அடுத்த 15 நாள்.